அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போற டெஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதாவது டிஎம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ அதுல உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அமையும், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் கொஸ்டின் எந்த மாதிரி எடுக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணி நாம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுல நாங்க உங்களுக்காக ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு 5000 கொஷின், ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு 5000 கொஷின், ஸோ அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் தனியாக ஒரு 5000 கொஷின் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ரிவிஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜில் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து 100 கொஷினை பார்ப்போம். ஸோ ரிவிஷனுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, சரிங்களா? ஸோ ரொம்ப சின்சியராக வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? ஸோ புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்களோட குடியேற்றத்தை நிறுவிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரானைட் பாறை. நெக்ஸ்ட், இந்திய துணைக்கண்டத்தின் புதிய கற்காலத்தின் காலம் இது, இந்திய துணைக்கண்டத்தோட புதிய கற்காலத்தின் காலம் கிமு 4000 to 1800 வரைக்கும். ஸோ இந்த டாபிக்ல இந்த டெஸ்ட்ல இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சப்ஜெக்ட்டுமே மிங்கிள் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ தமிழ் தனியாக வந்துடும், மீதி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி 5000 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், இந்திய துணைக்கண்டத்தின் புதிய கற்காலத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 4000 to 1800. வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுடுமண் உருவக்கலை, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புதிய கற்காலத்தில் வழக்கத்திற்கு வந்தது. நெக்ஸ்ட், அடுத்தது மனிதனின் தடயங்கள் முதன்முதல் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? மனிதனோட தடயங்கள் முதன்முதல் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? தக்காணம். நெக்ஸ்ட், இடைக்கற்காலத்தின் காலம் எது? இடைக்கற்காலத்தின் காலம் கிமு 8000 to 4000 வரை. அடுத்தது 1863 ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இந்த 6th கொஸ்டின். 1863 ராபர்ட் ப்ரூட்ஸ் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்கால கருவிகள் முதல் முதல்ல இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது, இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டது? ஸோ இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தென்கிழக்காசிய நாடுகளில். அடுத்தது, தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால கை கோடாரி எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரியை போல் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பழங்கால கை கோடாரி எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரியை போல் உள்ளது? தென்னாப்பிரிக்கா. பழங்கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், குவார்சைட். பழங்கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் குவார்சைட். அடுத்தது, இந்தியாவில் முதல் முதலாக பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சென்னை தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பழங்கற்கால கருவிகள் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அடுத்தது, நடுக்கல். ஸோ யாருக்காக நடுக்கல் அமைச்சாங்க? ஸோ அந்த நடுக்கல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த நடுக்கல் வந்து யாருக்காக அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைந்த வீரனுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த நடுக்கல். நெக்ஸ்ட், அடுத்தது, சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1851. அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறைகளையும் பின்பற்றப்படுது? அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 முறைகளில். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 14th கொஸ்டின், சேர அரசர்களின் மரபு வழியை தெரிவிக்கும் கல்வெட்டு, சேர அரசர்களோட மரபு வழியை தெரிவிக்கக்கூடிய கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, புத்த விகாரத்தின் அடித்தளம் எந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம்? புத்த விகாரத்தோட அடித்தளம் எந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம் பார்த்தீங்கன்னா பூம்புகாரில். நெக்ஸ்ட், இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்வெட். இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதுனா ஜேம்ஸ் பிரின்ஸ்வெட். இரும்பு கால வாழிடமும் ஈம சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி. இரும்பு கால வாழிடமும் ஈம சின்னங்களும் அருகருகே எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி. நெக்ஸ்ட், பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழில்கூடமாக அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம். பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழில்கூடமாக அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம். நெக்ஸ்ட், அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் 2nd நூற்றாண்டு. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள்லாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 1st நூற்றாண்டும் 2nd நூற்றாண்டும். நெக்ஸ்ட், அடுத்தது, புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்கு பட்டடை என்பர். இதில் குரக்கு என்பதன் பொருள் என்ன? ஸோ புதுக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால அந்த சின்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரக்கு பட்டடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ அதில் அந்த குரக்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மண்ணை தூண்டுதல் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்தது, பால்டி அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவின் தலைவியற்றவர். அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அவைக்குழுக்கு தலைமையேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவின் தலைவர் பட்டாபி சீதாராமையா.
நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 1946. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட், 1946 டிசம்பர் 9 நடைபெற்ற அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 24வது கொஸ்டின்ல 3 கொஸ்டின் இருக்கு. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? 1946 டிசம்பர் 9. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யாருடைய தலைமையில் நடந்துச்சு? டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா, அதான் ஆன்சர். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சச்சிதானந்த் சின்ஹாவும் ரொம்ப முக்கியம், முதல் கூட்டத்தின் தலைவர். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சார், நம்ம மேலே முன்னையே பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் பி ஆர் அம்பேத்கர். அடுத்தது, இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் என் ராய். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எம் என் ராய். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு வருஷமும் ₹1,00,000 ஒதுக்க வழிவகை செஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் 1813. எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு வருஷமும் ₹1,00,000? பட்டய சட்டம் 1813. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடோடு தொடர்புடையவர் ஏவி டைசி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? ஜனவரி 22, 1947. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1947. அடுத்தது, மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? ஸோ மக்களாட்சி 2. ஸோ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என்று கூறியவர் யார்? பால் ஆப்பிள் பை. இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடைய சொல்லியிருக்காரு பால் ஆப்பிள் பை. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. ஸோ கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் வந்து, ஸோ அந்த சமயத்தில் அவர் இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கையை எவ்வாறு அழைப்பார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சசீலம். கூட்டாட்சி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். கூட்டாட்சி அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன். அடுத்தது, எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில். எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கக்கூடிய டெமோக்ரஸி என்ற வார்த்தை? கிரேக்கம். அடுத்தது, நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுறது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு இந்திய அரசியலிடம் 1935 கீழே வந்து வழங்கப்படுது. ஜனநாயகம் உருவாகிய இடம், ஜனநாயகம் எங்க உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல. அடுத்தது, எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 தான். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? இந்திய அரசு சட்டம் 1935. நெக்ஸ்ட், சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1748. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள்? 1950 ஜனவரி 24. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் 1950 ஜனவரி 24. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் 1947 ஜூலை 22. அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 22. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் 1946 to 1949. மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரோடோடஸ். பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்களுக்கு யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்னு கேட்டிருக்காங்க? பாராளுமன்றத்திற்கு. சரிங்களா? அமைச்சர உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். வேலையாட்கள் நஷ்டஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. வேலையாட்கள் நஷ்டஈடு சட்டம் 1923. நெக்ஸ்ட், வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 கல்கத்தாவில். நெக்ஸ்ட், வீட்டி சவர்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது அபிநய பாரத சங்கம். வீட்டி சவர்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் அழைக்கப்பட்டது அபிநய பாரத சங்கம். புகழ்பெற்ற வெள்ளையினே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில்.
ஸோ எங்கே நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மீட்டிங் பம்பாயில். இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு போர்ச்சுகல். இந்தியாவிற்கு வந்த ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல். கிபி 1902 காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு என்ன? பிராசர் குழு. சரிங்களா, பிராசர் குழு. நெக்ஸ்ட், சத்யாத்த பிரகாஷ் என்ற நூலை எழுதிய சுவாமி தயானந்த சரஸ்வதி ரிப்பீட்டட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. 1857 சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி எங்கு தென்படுதுன்னா பாரக்பூர்ல. இதுவும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆசை சுற்று கொண்ட போது இங்கிலாந்து மன்னராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 5th charge. மணியாச்சி ரயில் நிலையத்துல வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆசை சுற்று கொண்ட போது 5th charge வந்து இங்கிலாந்து மன்னராக இருந்தாரு. நெக்ஸ்ட், சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் யாருடைய போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் என்பதுனா சுவாமி விவேகானந்தர். 1947 மார்ச் 7 மவுண்ட் பேட்டன் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றவர் வேவல் பிரபு. மவுண்ட் பதிலாக வேவல் பிரபு பொறுப்பேற்றார். அடுத்தது, ஜவஹர்லால் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கியமான நிகழ்ச்சி இது. ஜவஹர்லால் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கியமான நிகழ்ச்சி சாலியன் வாலாபாக் படுகொலை. நெக்ஸ்ட், இந்தியாவின் மாக்ன கர்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று. சோ இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்து எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மாக்ன கர்டா என்ற மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று என்ன பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பிரகடனம் 1917. அடுத்தது, பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளால் 1937 முதல் 1939 மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ராஜாஜி. நெக்ஸ்ட், 1924 நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாங்கூர் அரசு. வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் யார்? வரி வசூலிக்கக்கூடிய அந்த உரிமையை ரயத்வாரியில புகுத்தினது சர் தாமஸ் மன்றோ. அடுத்தது, பஞ்சாபிய புரட்சிகர கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ. பஞ்சாபிய புரட்சிகரமான அந்த கதர் இயக்கம் சான் பிரான்சிஸ்கோல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது, சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல் முதல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷ். சுதேசி இயக்கத்தோட அடையாளமா கல்கத்தாவில ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியோட முதல் முதல்வர் அரவிந்த் கோஷ். நெக்ஸ்ட், லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர். லண்டன்ல கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கிய தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது, 1855 சந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்காள குடியுரிமை சட்டம் உருவானதுதான் வந்து சந்தாளர்கள் புரட்சி மூலமா பெற்ற முதன்மை பிரதிபலன். சோ அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1855. அடுத்தது, 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் யார்? டாக்டர் அன்சாரி. மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கினது டாக்டர் அன்சாரி. நெக்ஸ்ட், இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை அப்படிங்கிற கருத்தை பதித்தார் வந்தார் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையிருக்கும்படியான அழைப்புதல் என்ற வாக்கியங்களை எழுத வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான ஒரு அழைப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ராஜாஜிக்கு. அடுத்தது, 1884 பி அனந்தசார்லு மற்றும் பி ரங்கைய நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்து அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லி அறியப்படுது 1884. அடுத்தது, தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமாக இருந்த பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி அன்னிபெசன். தன்னாட்சி இயக்கம் தமிழ்நாட்டிலிருந்து உதயமாக முக்கிய காரணம் அன்னிபெசன். அடுத்தது, திராவிட அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1912. 1800 முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கணபசவை. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1800 முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர். நெக்ஸ்ட், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார்? மருதுபாண்டியன். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது மருதுபாண்டியன். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? 1925. இந்த ஆண்டு ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லையும் கேட்கிறாங்க. அடுத்தது, சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம். இந்த க்வெஸ்சனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். நெக்ஸ்ட், முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சியானது பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபை அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1920. புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். அடுத்தது, மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர். மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்துல? திருமலை நாயக்கர். சேரர்களின் அடையாளம் மாலை என்னன்னு பாத்தீங்கன்னா பனம்பூ.
அடுத்தது சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? அறிக்கைமடை இந்த கொஸ்டின் எல்லா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது கிபி 470 தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் பாரதிதாசன். பிராமணர் அல்லாத இயக்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1916. பிராமணர் அல்லாத இயக்கம் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 1916. அடுத்தது செங்கல்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யாருடைய தலைமையில முதல் சுயமரியாதை மாநாடு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா WBA சவுந்தர பாண்டியன் தலைமையில. சோ எங்க நடந்துச்சு? செங்கல்பட்டுல. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையானது டாக்டர் அன்சாரி. நெக்ஸ்ட், முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையை தெளிவாக விவரித்துள்ள மோரிஸ் நாட்டைச் சேர்ந்த பயணி இபன் பதுதா யாருடைய காலத்துல? முகமது பின் துக்ளக்கோட காலத்துல. நெக்ஸ்ட், வடவேங்கன் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிட்டுள்ளது? தொல்காப்பியத்துல. அடுத்தது தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதிய ரோமானியர் யாரு? தமிழகத்துல பாண்டியர்களோட ஆட்சி குறித்த தகவல்கள் எழுதிய ரோமானியர் ஸ்ட்ராபோ, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட், பாரத மாதா ஆசிரமத்தை ஏற்படுத்தியவர் சுப்பிரமணிய சிவா. பாரத மாதா ஆசிரமத்தை ஏற்படுத்தினது சுப்பிரமணிய சிவா. நெக்ஸ்ட், 91, குரல் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கினது யாரு? பரிமேலழகர். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் சி.என். அண்ணாதுரை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யார சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் சொல்லுது. கற்றறிந்த சான்றோர்களோட தலைவரா புறநானூறு குறிப்பிடக்கூடிய ஒரு நபர் யாரு? மாங்குடி மருதனார். அடுத்தது கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் என்ன பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். கிறிஸ்துவ காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தொல்காப்பியம். அடுத்தது பயாலஜி, தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் கொஸ்டின், கிரானம். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் எங்க காணப்படுது? கிரானம்ல. அடுத்தது எந்த ஆஞ்சியோஸ்பெர்மின் குணம் ஜிம்னோஸ்பெர்மிலிருந்து வேறுபட முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பாத்தீங்கன்னா விதைகள் கனிகளால் மூடப்பட்டிருக்கும். எந்த ஆஞ்சியோஸ்பெர்மிற்கு ஜிம்னோஸ்பெர்மிலிருந்து வேறுபடக்கூடிய அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா விதைகள் கனிகளால் மூடப்பட்டிருக்கும். ஜிம்னோஸ்பெர்மிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த ஆல்கலாய்டு அதோட பேரு எபிச்சின், சரிங்களா. அடுத்தது கோடை உறக்கம் எவற்றை நடைபெறுகிறது? இருவாழ்வியல். கோடை இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஐந்துலக வகைப்பாட்டினை தோற்றுவிடுவர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஐந்துலக வகைப்பாட்டினை தோற்றுவித்தவர் விட்டேக்கர், சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலா இப்போ 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஜெனரல் தமிழுக்கான 100 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஆல் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சரிங்களா. ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.